அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் குழுமத்தில் குழுமியிருக்கும் ஆலிம்களே, நல்லோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இன்று ஒரு தகவல் என்ற இந்த குழுமத்தின் மூலமாக தினந்தோறும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் நல்ல பல தகவல்கள் உங்களது சிந்தனைக்கு விருந்தாக நாம் எடுத்து நடப்பதற்கு தோதுவாக உள்ள பல்வேறு தகவல்களை உங்களது துஆவை நாடி நான் பதிவிடுகிறேன். கண்ணியத்திற்குரிய நன்மக்களே, அல்லாஹ் தன் திருமறையில் பேசுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி புரியக்கூடியவர்களாக இருங்கள், தீமைக்கும் பகைமைக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நன்மையை நீங்கள் செய்யுங்கள், நன்மைக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். தீமையை நீங்கள் செய்ய வேண்டாம், தீமைக்காக நீங்கள் உதவியும் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடுகிறான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நன்மைகளை எடுத்து நடங்கள், நன்மைகளை சொல்லுங்கள் பிறருக்கு. தீமையை நீங்கள் செய்யாதீர்கள், பிறரையும் பிறருக்கும் தீங்கு செய்ய நீங்கள் உதவியாக இராதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். துனியாவிலே பல நபர்கள் இப்படி இருப்பதை பார்க்கிறோம். சூழ்நிலைக்கேற்றவாறு மனிதர்களுக்கு தோதுவாக வளைந்து நெளிந்து கொடுத்து செல்லக்கூடிய பல நபர்கள் இருக்கிறார்கள். இப்படி உலக வாழ்க்கையிலே சூழ்நிலைக்கேற்றவாறு நம்மை நாம் மாற்றிக்கொள்ளலாமா? சூழ்நிலைக்கேற்றவாறு மனிதனுக்கு தகுந்தவாறு நம்மை நாம் மாற்றி நடந்து கொள்ளலாமா என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இதில் இரண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, இவருடைய குடும்ப விஷயம், உணவு விஷயம், படுக்கை சம்பந்தமான, இல்லம் சம்பந்தமான இந்த விஷயங்களிலே சூழ்நிலைக்கேற்றவாறு நம்மை நாம் மாற்ற பழக்கிக் கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் இங்கு சொந்த ஊரில் அவர்கள் இருக்கும் பொழுது ஏசியில் படுத்திருப்பார்கள், சொகுசான முறையில் உணவு உண்டிருப்பார்கள், சொகுசாக தூங்கியிருப்பார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தன்னுடைய ஊரில் இருக்கும் பொழுது சொகுசாக இருந்திருக்கும். இதே ஒரு சொகுசை ஹஜ்ஜுக்கு சென்ற இடத்திலும் எதிர்பார்ப்பது சரியல்லவே? ஹஜ்ஜுக்கு சென்ற இடத்திலே அங்கு கிடைக்கக்கூடியதை வைத்து நாம் மனம் பொறுத்து கொள்ள வேண்டும். இல்லை, எனக்கு வந்து தினந்தோறும் நான் மத்தியானம் பிரியாணி தான் சாப்பிடுவேன், அதனால பிரியாணி வேணும், காலையில இட்லி சட்னி வேணும், நைட்டு வந்து டின்னருக்கு வந்து எனக்கு தோசை வேணும், ரொட்டி வேணும், அதெல்லாம் கேட்க முடியாது. அரஃபா மைதானத்திலும் சரி, முஸ்தலிஃபா மைதானத்திலும் சரி, மினாவிலும் சரி, அங்குள்ள சூழ்நிலைக்கேற்றவாறு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? இதே போல மனைவி என்பவள் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருக்கும் பொழுது அவளுக்கு தோதுவாக சற்று நாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும். பிள்ளைகளை கண்டிக்கிற விஷயத்திலும் அப்படித்தான், நம்முடைய வீடு சம்பந்தமான விஷயத்திலும் அப்படித்தான். இதில் நாம் நம்முடைய அங்கு நடைபெறுகிற அங்குள்ள நமது உறவுகளின் சூழலுக்கு தோதுவான முறையில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் இது தவிர புகழ், பதவி, பணம், கூட்டம், அரசியல் போன்றவைகளை பெறுவதற்காக, போன்றவைகளை எதிர்பார்த்து அடைவதற்காக பல நபர்கள், பல மக்கள் தமக்கு எதிரேயுள்ளவன் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடுகிற நிலைதான் இருக்கிறது. நியத்திற்குரிய சகோதரர்களை, புகழை பெறுவதற்காக, பதவியை பெறுவதற்காக, பணத்தை பெறுவதற்காக, கூட்டம் தேடுவதற்காக இவைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், இந்த சிந்தனையில் இருப்பவர்கள் தமக்கு எதிரேயுள்ளவன் என்ன சொன்னாலும் சரி ஆமாம் ஆமாம் போட்டுக்கொண்டே தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பார்ப்பார்கள். சூழ்நிலைக்கேற்றவாறு வளைந்து கொடுத்து செல்வர். எப்படி பச்சோந்தி இருக்கிறதோ அதுபோன்ற ஒரு நிலையில் இவர்கள் ஆகிவிடுவர். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது சில நேரம் மட்டும்தான் இவருக்கு உதவும், சில நேரம் மட்டும்தான் இவருக்கு உதவும். அப்படி உதவினாலும் பெரும்பாலான தருணங்களில் இறுதியில் இவரை இந்த ஆமாஞ்சாமி பழக்கம் அழித்துவிடும். அதுதான் உண்மை. மனிதர்களுக்கு தோதுவான முறையில் தன்னை ஆக்கிக் கொள்றாரா இல்லையா, இது ஒரு சில நேரம்தான் வேலை செய்யுமே தவிர பெரும்பாலான நேரங்களில் இவரை அழித்துவிடும். உதாரணமாக, ஒரு தவளையை பிடித்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இட்டு அதை நாம் கொதிக்க வைப்போம் அடுப்பில்.
தண்ணீரினுடைய வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தவளையாகிறது வெப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய உடல் நிலையை மாற்றிக்கொண்டே செல்லும். அடுப்புல ஒரு தண்ணி வச்சோம், தவளையை தூக்கி அதுல போட்டோம், இப்ப நெருப்பு வச்சு மூட்டுறோம், சூடு ஏறிக்கொண்டே வரும். தவளை தண்ணீருக்குள் தான் இருக்கும், அந்த பாத்திரத்தின் நீருக்குள் தான் இருக்கும். இப்பொழுது என்ன, சூடு ஏற 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 அந்த தவளையாகிறது அந்த உஷ்ண நீருக்கு ஏற்றவாறு தன்னுடைய உடல்நிலையை மாற்றிக்கொள்ளும். வெப்பம் கூட கூட வெப்பத்துக்கு தோதுவாக அது மாறிக்கொண்டே செல்லும். தண்ணீரானது ஒரு கட்டத்திலே கொதிக்க துவங்கும் பொழுது வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த தவளையானது அந்த பாத்திரத்திலிருந்து வெளியே குதிப்பதற்கு முயற்சி செய்யும். ஆனால் எவ்வளவு தூரம் அது குதிக்க முயற்சித்தாலும் தவளையினால் வெளியேற முடியாது அந்த கொதி நீரிலிருந்து. காரணம் என்ன தெரியுமா? வெப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய உடல்நிலையை அது முதலிலிருந்தே மாற்றிக்கொண்டே வந்ததால் அதனுடைய உடல் பலவீனமடைந்து அங்கிருந்து தப்பிக்க முடியாமல் அது சிறிது நேரத்தில் இறந்து போய்விடும். இப்போ ஒரு கேள்வி, எது அந்த தவளையை கொன்றது என்று நான் உங்களிடத்தில் கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நாமெல்லாம் சொல்லுவோம், கொதிக்கும் நீர் தான் அந்த தவளையை கொன்றது என்று சொல்வோம். ஆனால் உண்மை அதுவல்ல. எப்போது தப்பித்து வெளியேற வேண்டும் என்று தீர்க்கமான முடிவெடுக்காத தவளையின் இயலாமைதான் அதை கொன்றது. எப்போது தப்பித்து நாம் வெளியேற வேண்டும் என்று அது தீர்க்கமான முறையில் முடிவெடுக்கவில்லை. ஆரம்பத்தில் லேச சூடு தட்டுப்படும் பொழுதே அது குதிக்க முயன்றிருந்தால் வெளியே சென்றிருக்கும். லேசாகத்தானே சுடுகிறது, லேசாகத்தானே சுடுகிறது என்று தன்னுடைய உடல் நிலையை அந்த வெப்பத்துக்கு தோதுவான முறையில் மாற்றி அமைத்துக் கொண்டது. காரியம் சாதிக்கலாம் என்று நினைத்தது. ஆனால் இறுதியில் அந்த எண்ணமே அதை அழித்தது. தீர்க்கமான முறையில் முடிவெடுக்காத சிந்தனைதான் அதை அளித்தது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாமும் அப்படித்தான். எல்லோரிடமும் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து போகிறோம். ஆனால் நாம் எப்போது அனுசரித்து போக வேண்டும், எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மன ரீதியாக, பொருள் ரீதியாக, உடல் ரீதியாக, பண ரீதியாக பிறர் நம்மை நசுக்க ஆரம்பிக்கும் போது நாம் சுதாரிக்காமல் போனால் மீண்டும் அதையே அவன் செய்ய ஆரம்பிப்பான். நமது உடலில் வலிமையுள்ள போதே அவர்களிடமிருந்து தப்பிப்பதுதான் நன்மையாகும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் அனுமதிக்காமல் எவனும் நம்மை அழிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய உரிமைகளை எல்லாம் விட்டு விட்டு பேசாம இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் பெரிய இடி வந்து விழுந்தாலும் சரி அல்லாஹ் பாத்துக்கிறான் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அவன் காரியத்திலே தான் கண்ணாரப்பானே தவிர பிறர் எக்கேடு கெட்டு போனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, சமுதாயம் சீரழிந்து போகட்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் தான் அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு நிலைப்பாடு நம்மை அழிப்பதற்கு நாமே ஆயுதங்களை தயார் செய்கிறோம் என்பது பொருளாகும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.